அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான மூலிகை என்னன்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த மூலிகை தான் இது வந்து கீரி புரண்டான் அப்படிங்கிற ஒரு மூலிகை நிலத்திலே படர்ந்துட்டுருக்கோம் வெள்ளை கலர் பூ இந்த மாதிரி இருக்குங்க பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மூலிகைக்கு பேர் வந்து கீரி புரண்டான் இது வந்து மலை அடியோர பகுதியில் காடுகளில் பெரும்பான்மை மலைப்பகுதியில் சின்ன சின்ன கரடு குன்றுகளில் தான் அதிகமாக வளரும் வயக்காட்டு ஓரத்தில் அதாவது தரிசு நில பகுதிகளில் வறண்ட பகுதிகளே அது வளர்ந்துட்டுருக்கும் ஸோ இந்த மூலிகை வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கே ஒரு மூலிகை இருக்கு பாருங்க ஸோ இது வந்து எதுக்கு கீரி போறண்டாம் அப்படிங்கிற ஒரு பேர் வந்தது அப்படின்னா பாம்புக்கும் கீரிக்கும் சண்டை வருது அப்படின்னு நம்ம சொல்லவும் இல்லையா பல மொழியில் சொல்லவும் இல்லையா கீரியும் பாம்புமாக சண்டை போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்போ வந்து இந்த கீரி பாம்பு வந்து போடும் பொழுது பாம்பு கடிக்குது இல்லையா கீரி வந்து கடிக்குது இல்லைங்களா ஸோ அது வந்து கீரிப்புள்ள என்ன பண்ண அப்படின்னா இது மேலே வந்து பட்டுத்து இப்படி பிறண்டுச்சு அப்படின்னா ஸோ அதில் இருக்கிற விஷத்தன்மை எல்லாமே வந்து போயிடும் ஸோ அதுக்காக தான் வந்து இந்த கீரி புரண்டம் அப்படிங்கிற ஒரு பேர் வந்தது மெயினாக வந்து இது கீரிப்புள்ள வந்து அதுக்கு மட்டும்தான் அடையாளம் தெரியும் ஆனால் இது வந்து நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும் மூலிகை அடையாளம் கண்டுபிடிக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சிரமமாக இருக்கும் ஏன்னா அது வந்து சின்ன சின்னதாக அப்படியே புடர்ந்துட்டு இருக்குது இல்லைங்களா இப்போ இந்த மாதிரி புல் இருக்குது இந்த புல்லுக்கு சந்தையில் வளர்ந்தது அப்படின்னா ரொம்ப மைனூட்டாக இருக்கும் இப்போ நம்மளே பார்க்கும்பொழுது என்னமோ அதை தரையில் செடி முளைச்சிருக்கு அப்படின்ற இதை தான் நம்மளுக்கு தெரியும் இது பார்த்திங்கனால தெரியும் உங்களுக்கு இந்த நிலப்பகுதியில் இந்த மாதிரி இதில் வந்தது அப்படின்னா நம்மளுக்கு ஒன்றுமே தெரியாது இந்த மாதிரி சின்ன சின்னதாக இருக்கிறதுனால வந்து நம்மளுக்கு மூளை என்னங்க தெரிஞ்சவங்க உள்ளவங்க வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் தெரியாதவங்க வந்து புதுசாக பார்க்கணும் அப்படிங்கிறவங்க வந்து கண்டிப்பாக அது பார்க்குறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் இந்த மூலிகை செடி வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா இடத்துலையும் இந்த மலைப்பகுதி க குன்று இந்த மாதிரி இடத்துல வந்து இது பண்ணக்கூடியது கீரி கீ வந்து இந்த செடி தெரியும் அதுக்காக தான் வந்து கீரி புரண்டோம் அப்படிங்கிற பேர் வந்தது ஸோ இந்த வீடியோ பகுதியில் நான் எதுக்காக போகிறோம் அப்படின்னா ஸோ நம்மளோட பாரம்பரிய மூலிகைகள் ஒவ்வொன்றா மக்களுக்காக இனம் தெரிய வைக்கணும் அதாவது மூலிகையோட என்ன தெரிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து இந்த வீடியோ பதிவு வந்து அதாவது குறுகிய வீடியோ பதிவாக போடுறேன் ஸோ இது வந்து தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை இந்த மூலிகை வந்து அதிகமாக தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஸோ மக்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து இந்த மூலிகையை பதிவு செய்கிறேன் ஸோ தொடர்ந்து ஆதரவு கொடுங்க அடுத்த ஒரு நல்ல மூலிகை செடியை வந்து உங்களுக்கு பதிவு செய்கிறேன் நன்றி வணக்கம்